தமிழ் வத்துனியா நேயர்களுக்கு பெருகுளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில சுக்கிரன் ராகுவும், கடக ராசியில சூரியன் புதனும், தனுசு ராசியில் குரு சனி கேதுவும், மீன ராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும், 13ஆம் தேதி புத பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கும், 17ஆம் தேதி அதிகாலை சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கும், 29ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்கு புத பகவானும், 31ஆம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இதுதான். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்கள் ராசிக்கு பலன் பார்க்கும்போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா மற்றும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். இந்த மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு அதனுடைய அதிபதி செவ்வாய் மாறுறார், தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்க போறார். 5 கிரகங்கள் மறையுதுங்க, 5 கிரகங்கள் மறையுது. அதாவது குரு சனி கேது, சுக்கரன் ராகு, சுக்கரன் ராகு 6ஆம் இடத்துல, குரு சனி கேது 12ஆம் இடத்துல, புதன் 13ஆம் தேதி மாறுற. கிரகங்கள்லாம் மாறினாலும் அவர்களுடைய பாதசார சஞ்சாரத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா மகர ராசி அப்படின்னு எடுத்திருந்தாலும் இவர்கள் சட்டம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, கட்டமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. தயவு செய்து தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது முக்கியமான முடிவுகளா எடுக்கணும்னா இந்த காலகட்டத்தில் எடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. லாபம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள், உத்தியோகத்தினருக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளை கணக்கச்சிதமாக கொடுத்த நேரத்தில் கரெக்டா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி என்பது இந்த மாதத்துல நிச்சயமான முறையில இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு பணை பாக்கியங்கள் ஏற்படும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் உருவாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.